வரலாற்றில் 213வது நாள் பற்றி சொல்லுங்கள். இன்று கூடங்குளம் அணுமின் நிலையத்தை உடனடியாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழகம் முழுவதும் தமிழ் மீனவர்கள் இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்தியிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து குமரி மாவட்டம் வரை பல ஊர்களிலே இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. கூடங்குளம் நோக்கி போவோம் என்ற கோஷத்தோடு வட இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து ஊர்களிலிருந்து பல பெரியவர்கள், சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்கள் இன்றைக்கு இங்கே தங்களது ஆதரவை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். கூடங்குளம் ஸ்மிருதி யாத்ரா என்ற பெயரிலே கேரளத்திலிருந்து 125க்கும் அதிகமான செயல்பாட்டாளர்கள் இங்கே வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்க்கின்ற மக்கள் இன்றைக்கு இந்தியா முழுக்க பறந்து வியாபித்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தை எதிர்க்கிறது. இந்த நாளின் இறுதியிலே கூடங்குளம் போராட்ட மக்கள் போராடுகின்ற மக்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு எதிராக ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஐநா தீர்மானம், அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு உண்ணாவிர போராட்டத்தை சொல்லியிருக்கீங்க. அது அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று அதை பற்றி சொல்லுங்க. இலங்கையிலே நடந்த மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்காது, தமிழ் மக்களுக்கு இன்னும் ஒருமுறை துரோகம் செய்திருக்கிறது. இந்த துரோகத்தை கண்டிக்கும் விதமாக, எங்களுடைய எதிர்ப்பை காட்டும் விதமாக இன்று இரவு 12 மணியிலிருந்து 48 மணி நேர தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நாங்கள் இங்கே நடத்துகிறோம். அந்த போராட்டத்திலே நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்வார்கள். சரி, 18ஆம் தேதிக்கு பின்னால் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? 18ஆம் தேதி சங்கரன் கோவில் இடைத்தேர்தலுக்கு பிறகும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும், நாங்களும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். வெரி குட், வெரி குட்.